மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக ஏழாவது மாதம் இந்த வருடத்தினுடைய 2024 ஆறு மாதம் கடந்து ஏழாவது மாதத்தில் வந்திருக்கும். கண் திறந்து பார்க்கறதுக்குள்ள ஆறு மாதம் போயிருக்கும். சரியாக அடுத்த பாதியை நாம் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் இந்த வசனத்தோடு கூட தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆபகப் 3:2 வசனத்தை வாசிப்போம். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு என்ன உண்டாயிற்றா? பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஒரு அற்புதமான வசனத்தை தேவன் இந்த மாதம் முழுவதும் நாம் தீமாக வைத்து படிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஸோ இந்த மாதம் உயிர்ப்பிப்பதலின் மாதம். நம்முடைய தேவனுக்கு அவர் கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், அவருடைய கிரியைகள் அவருடைய மகத்துவத்தை வல்லமையை விளங்க செய்கிறதாக இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிற அந்த கிரியேஷன்ஸ்க்கு அந்த கிரியேட்டருடைய முத்திரை ட்ரேட்மார்க் மேலே பதிக்கப்படுகிறது இல்லை. அப்போ நாம் இங்கே தீர்க்கதரிசியில் சொல்கிறார், கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வருஷத்தின் நடுவில் அவர் உயிர்ப்பிக்கிறதுல அவர் உண்மையிலவராக இருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கிற தேவனை இந்த மாதத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிப்பது அவரால் மட்டுமே கூடும். இந்த பூமியில ஜீவனை பிறப்பிக்கிற அதிகாரம் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு செடியை பாருங்க, நீங்க சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், ஆசையாய் வளர்க்கிற செடி அது பட்டு போகும் பொழுது திடீர்னு யோசிப்போம், இது எப்படி மறுபடியும் அதை ரிவைவ் பண்றது, என்ன அது, என்ன ஆகும்? இப்போ உடனே ஒரு என்ன சொல்வோம், அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர் உரங்களை போட்டு வெயிலில் போய் வைப்போம். சரியான அதுக்கு சரியான நேரத்தில் அந்த உதவி செய்வோம்னா அந்த செடி மறுபடியும் அந்த இளந்துளிர்கள் துளிர்த்து வருவதை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அநேக முறை நான் அப்படி செய்து மகிழ்வதுண்டு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்வில் கூட சரியான நேரத்தில் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனையத்தில் ஜெபிக்கிறது, நம்மளை உயிர்ப்பிக்கிறதை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவ்வப்போது சோர்ந்து விடாய்த்து போகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் விடாய்த்தவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஐ அம் டயர்ட், நான் சோர்ந்து போகிறேன், அவ்வப்போது எனக்குள்ள சோறு வந்துடுது, நான் விடாய்த்து போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல அவர் சொல்ற, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்ல. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் உயிர்ப்பித்து அதை விளங்க செய்கிற மாதமாக இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அவிதமா ஜெபித்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல
முடங்கி இருக்கிறவர்கள், சோர்ந்து இருக்கிறவர்கள், அசதியா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அது உயிர்ப்பிற்று எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த மாதத்துல அந்த தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை செய்ய உண்மையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார கையில நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோமா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் விசேஷமாய் அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு எழுச்சினாலேயோ ஏதோ ஒரு வாரத்துல இல்லை கூட்டங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் நடக்கும் பொழுது உண்டாகிறது என்பது அல்ல. எழுப்புதல் என்பது உங்களுடைய உள்ளத்துல தேவன் கொடுக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதனாலதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். ஏன்? அந்த பெலன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சீஷத்தை உள்ளான பெலன், உள்ளான பெலன். அந்த பெலனால நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓட முடியும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவரிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் தொடுவார் என்றால் அந்த தொடுதலுக்கு இணையான காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசி இங்க சொல்கிறார், நீ கோபித்தாலும் உம்முடைய இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இன்னும் உயிர்ப்பிப்பதில் அநேக பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தொலைச்சவர்களா காணப்படுறான். யார கீழுங்க, அவங்க ஒருக்குள்ள ஒரு சோர்வு இருக்கும், அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, ஒரு விதமான எல்லாம் பணம் இருக்கு நிறைய இப்போ, ஆனா என்ன இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்கு. அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லாதவர்களா இருக்காங்க. ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த இருதயம் நீங்கள் உணர்வடைந்த அல்லது எழுப்புதல் அடைந்த இருதயமா இருக்கும் என்றால் அந்த உற்சாகத்தை ஒரு வல்லமையும் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அப்படி இல்லாத பொழுது தூக்கம் மேற்கொள்ளும், பலவீனம் மேற்கொள்ளும், வியாதி மேற்கொள்ளும், நெகட்டிவான தாட்ஸ் மேற்கொள்ளும், மற்றவர்கள் சொல்ற காரியங்கள் அது நமக்கு வந்து நம்ம பிளாக் பண்ணும். ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் தம்முடைய எழுப்புதலின் காற்றை நம்மில் வீச செய்யும் பொழுது தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கம் ஆன் எவ்ரிவன், ஐ மீன் ஜீசஸ். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ போ, இந்த பள்ளத்தாக்கு போ என்று சொல்றார். நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்றார். அவன் பார்க்கிறான், எல்லாம் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது, எல்லாம் வெறும் எலும்புகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் ஒரு எலும்ப செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் சொல்றாரு, உங்கள் முடியுமா ஆண்டவர, அவர் நினைச்சிருப்பார். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் காலூன்றி நிமிர்ந்து ஒரு சேனையாக எழும்பினதாக வேதம் சொல்லுகிறது. உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் தேவன் ஒருவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா, கம் ஆன் எவ்ரிவன், கிவ் தி லார்ட் எ மைட்டி ஹேண்ட். எவ்ரிபாடி, as you hear the word of God, as you get the revival in Jesus name, amen. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் மரித்த லாசருவை ஆண்டவர் பார்க்க போகும் பொழுது அவங்களோட அக்கா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாலு நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, மரித்து நாலு நாள் ஆயிடுச்சு, நாற்று எடுக்குமே, இந்த சரீரம் கெட்டு போயிடுச்சு, இந்த சரீரம் அழுகி போயிருக்குமே, எல்லா செல்ஸ் எல்லாம் நாறி போகுமே. அவங்களுக்கு தெரியாது, ஜீவனின் அதிபதி, உயிர்ப்பிக்கிற தேவன், சகலத்தையும் மாற்றுகிற அதிகாரம் உள்ளவர், சகலத்தையும் மறுபடியும் அதனுடைய நிலவரத்துக்கு கொண்டு வர அவர் ஒருவரால் முடியும் என்று தெரியாதிருந்த அந்த சகோதரிக்கு மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்கும் என்று சொல்லும் பொழுது என்று சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி லாசருவின் கல்லறைக்கு போய் வாய் திறந்த லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தை அந்த கல்லறையிலிருந்து மறித்த லாசர் உயிரோடு எழும்பினதாக நாம் வாசிக்கிறோமே. அதே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இந்த கால வலையின் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வார்த்தையை தருகிறார், நீ வெளியே வா, உன்னுடைய கட்டுகளிலிருந்து வெளியே வா, உன்னுடைய சோர்வுகளிலிருந்து வெளியே வா, உன்னுடைய அவநம்பிக்கையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலும் தேவன் கொண்டு வர அவர் தம்முடைய வார்த்தையை
அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய உயிர்ப்பிக்கிறது வேலைக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். Thank you Jesus. என் தேவன் சகலத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருமுறை ஏப்ரஹாம் லிங்கன் அவர் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு இராணுவ வீரர் அவர் தன்னுடைய அவர் மேல ஒரு பழி சுமத்தி அவரோட இராணுவத்துல இருந்து தூக்கி போட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. துரோகம் பண்ணிட்டான் இவன் வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த இராணுவ வீரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு பெட்டிஷன் எழுதுறாரு பிரசிடென்ட் இருக்கும் பொழுது. அப்ப ஏப்ரஹாம் லிங்கன் கிட்ட போகும் பொழுது அந்த அந்த லெட்டரை பார்த்துட்டு ஏப்ரஹாம் லிங்கன் அவருக்கு இறக்க மர்சி சாங்ஷன் பண்றார். இறக்கத்தை சாங்ஷன் பண்றார். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் சொல்லிட்டு. அப்போ அந்த அந்த மன்னிப்பு கொடுத்த பிறகு அந்த மனிதன் மறுபடியும் இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார். இராணுவத்தில் பணிபுரிகிறார். கடைசி யுத்தத்தில் அவர் நாட்டுக்காக தேசத்துக்காக போராடி அவர் மரிக்கவும் செய்தார். மரிச்சிட்ட பிறகு அந்த சகோதரனுடைய உடலை திறந்து பார்க்குறாங்க. அந்த உடல்ல அவருடைய நெஞ்சில் ஏப்ரஹாம் லிங்கன் கையெழுத்திட்ட அந்த இரக்கத்தினுடைய லெட்டர் ஆஃப் மர்சியில கையெழுத்திட்டு அவருடைய ஜீவனுக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்த அந்த லெட்டரை அவர் நெஞ்சில வச்சு அவர் போரிட்டு இருக்கிறார். அதுதான் கோபித்தாலும் இரக்கம் செய்யும் அன்ற சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அறியாமல் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற அந்த அனுபவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அவிதமான கிரியைகளோடு கூட தேவன் நம்மோடு கூட வெளிப்படுவாராக. இந்த வசனத்தை வைத்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வருஷங்களின் நடுவில் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து அவர் விரும்புகிற அந்த நிலவரத்துக்கு தேவன் ஆசீர்வதிக்க போகிறபடியால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் அனுபவம். எல்லாரும் முழங்கால் இருப்போம்.